வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். பிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 1 இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டிலும். இதில் வந்து நம்ம வந்து யூனிட் 1 உள்ள 1.1 1.72 வரைக்கும் ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வீடியோவில் யூனிட் 1 உள்ள 1.73 அந்த பிரிவை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் உள்ள டாபிக் என்னென்னா முக்கிய எண்ணுருக்களுடன் கணித செயல்பாடுகள். ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும்போதோ அல்லது சாதாரண கூட்டல் கழித்தல் நம்ம வந்து செய்யும்போதோ கூட்டல் கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரி கணித செயல்பாடுகள் நம்ம செய்யும்போது, ஓகே, அதாவது நம்ம வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இப்படி நம்ம வந்து மேக்ஸில் செய்வோம். ஓகே, நமக்கு வந்து மெயினாக வந்து நம்ம வந்து ப்ராப்ளத்துலலாம் செய்வோம் அப்படிதானே. ஸோ அப்படி செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடையோட முக்கிய எண்ணூரோட மதிப்பு வந்து எப்படி முழுமைப்படுத்த, அதாவது முக்கிய எத்தனை முக்கிய எண்ணூரோட அந்த கிடைக்கக்கூடிய விடையை வந்து முழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக விளக்கக்கூடிய டாபிக் தான் என்னென்னா அந்த முக்கிய எண்ணூறுகளுடன் கணித செயல்பாடுகள். ஓகே, இதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய விடையை வந்து, அதாவது கூட்டல் செய்யும்போதோ கழித்தல் செய்யும்போதோ பெருக்கல் செய்யும்போதோ வகுத்தல் செய்யும்போதோ நமக்கு கிடைக்கக்கூடிய விடையை வந்து நிறைய இலக்கங்களில் இருக்கும்போது நம்ம வந்து சும்மா சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கத்தில் வந்து நம்ம வந்து முழுமைப்படுத்த முடியாது அப்படிதானே. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து எத்தனை இலக்கங்களில் வந்து முழுமைப்படுத்தணும் அப்படிங்கிற வந்து ரூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ரூலை பற்றி தான் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஓகே ஓகே, அதை பார்க்கலாம். இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து அதுக்குள்ளே கரெக்டான இலக்கத்தில் அந்த முக்கிய நூறு எத்தனை முக்கிய நூறில் வந்து அந்த விடையை வந்து முழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே, இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து சம் வந்து சம்மில் வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னா அந்த ஆன்சரை வந்து என்ன செஞ்சுருப்போம் நம்ம வந்து, ஓகே இதை வந்து நம்ம வந்து மூன்று இலக்கத்தில் வந்து முழுமைப்படுத்தணும், நான் ரெண்டு இலக்கத்தில் முழுமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கத்தில் வந்து முழுமைப்படுத்திட்டு, அதாவது இந்த ரூல்ஸ் தெரியாதவங்க வந்து என்ன செஞ்சுருப்பீங்க, நீங்கள் வந்து இப்படி வந்து முழுமைப்படுத்திட்டு வந்திருப்பீங்க. பட் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக உள்ள இத்தனை இலக்கத்துக்கு தான் முழுமைப்படுத்தணும், ஏன்னா திஸ் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூட்டல் கழித்தல். கூட்டல் கழித்தல் செய்யும்போது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விடையை வந்து எத்தனை எப்படி வந்து நம்ம வந்து, அதாவது எத்தனை முக்கிய எண்ணூறுக்கு வந்து முழுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, கூட்டல் மற்றும் கழித்தலின் போது இறுதி முடிவில் அதிக இலக்கங்கள் வரும்போது அந்த எண்களில் மிக குறைந்த தசம இலக்கம் உள்ள எண்களின் இலக்கத்திற்கு முழுமைப்படுத்த வேண்டும். ஓகே, இறுதி முடிவில் வந்து நமக்கு வந்து நிறைய இலக்கங்களில் வந்து நமக்கு வந்து கிடைச்சிச்சின்னா, விடை வந்து நிறைய இலக்கங்களில் கிடைச்சிச்சின்னா என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து அந்த இலக்கங்களில் குறைந்த தசம இலக்கம் உள்ள எண்களின் இலக்கத்திற்கு வந்து முழுமைப்படுத்தணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன், தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகே, எடுத்துக்காட்டுங்க பாருங்கள், 3.1+1.780+2.046 இது மூணையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 6.926 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஓகே இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்க விடை. ஓகே, இறுதி முடிவு ஆன்சர் இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி முழுமைப்படுத்தணும்னு பார்க்கலாம். எப்படி முழுமைப்படுத்தணும்னா தசம இலக்கம் பார்க்கணும். ஓகே, தசம இலக்கம் அதாவது தசம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் வந்து இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த 3.1 தசம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்குது, ஒரு இலக்கம். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் தசம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்குது, 1, 2, 3 மூன்று இலக்கம். இதில் 1, 2, 3 மூன்று இலக்கம் இருக்குது. தசம புள்ளிக்கு அப்புறம் உள்ள இலக்கங்களை தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். இதில் வந்து மிக குறைந்த இலக்கம் எத்தனை, 1 தான் மிக குறைந்த இலக்கம். ஓகே, 1, 3, 3 இருக்குது. மூணு இதையும் நம்ம பார்க்கும்போது தசம இலக்கங்களோட எண்ணிக்கை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 1, இதில் வந்து 3, இதில் வந்து 3. ஓகே, ஸோ இதில் மிக குறைந்த இலக்கம் வந்து என்னது, இந்த 1 தான். ஸோ இந்த 1 உள்ள மிக குறைந்த இலக்கத்துக்கு தான், தசம இலக்கத்துக்கு தான் நம்ம வந்து இதை வந்து முழுமைப்படுத்தணும். ஓகே, தசம இலக்கத்துக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ முழுமையான எண்ணை வந்து அப்படியே எழுதிடுங்க. 6 தசம இலக்கத்தை வந்து முழுமைப்படுத்துவோம். தசம இலக்கம் வந்து எத்தனை, 1 தான் முழுமைப்படுத்தணும். ஸோ இப்போ 1 இந்த ஒரு தசம இலக்கத்தை எடுத்துக்கோங்க.
ஓகே, இந்த ஒரு தசமலக்கத்துக்கு தான் முழுமைப்படுத்துகிறோம். ஸோ அடுத்த எண் பாருங்கள், அடுத்த எண் வந்து முழுமைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பார்ப்போம், முக்கிய நூறு அல்லாத லக்கத்தை வந்து ஐந்தா அல்லது ஐந்துக்கு ஐந்தை விட குறைவா ஐந்தை விட அதிகமானு பார்ப்போம் தானே. இது வந்து ரெண்டு இருக்குது, ஸோ ஐந்தை விட குறைவு, அதனால முந்தின இலக்கத்தில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. ஸோ இப்போ இதனோட விட எத்தனை, 6.9. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து முழுமைப்படுத்தி அதனோட சரியான விடையை வந்து எழுதணும். ஸோ அந்த அடிஷனோட சரியான ஆன்சர் என்னது, 6.9. ஓகே, ஸோ அப்போ கூட்டல் கழித்தல் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், எல்லா சம்ஸ்க்குமே அப்ளை பண்ணி நம்ம வந்து அதனோட விடையை வந்து நமக்கு வந்து ஃபைனலாக நம்ம வந்து கொடுக்கக்கூடியது. இந்த பர்டிகுலர் ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆன்சரை வந்து எழுதணும். ஓகே, ஒன் செகண்ட் சொல்கிறேன், அதாவது நம்ம வந்து தசம நம்ம கூட்டி விடையை கண்டுபிடிச்சிருவோம். விடையை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களோட தசம இலக்கங்களோட எண்ணிக்கையை வந்து பார்க்கணும். அந்த எண்ணிக்கையில் வந்து குறைவான எண்ணிக்கை எத்தனை இருக்குதோ அந்த எண்ணிக்கைக்கு தான் என்ன, நம்ம கிடைச்சிருக்க விடையோட தசம இலக்கத்துக்கு தசம இலக்கங்களை வந்து முழுமைப்படுத்தணும். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு தசம இலக்கம் இருக்குது, அதனால ஒரு தசம இலக்கத்துக்கு வந்து நம்ம வந்து முழுமைப்படுத்தி எழுதியிருக்கோம். ஓகே, இதே இது ரெண்டுன்னா ரெண்டு குறைவான தசம இலக்கம் இதில் கொடுத்துருந்தா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன செய்யணும், ரெண்டு தசம இலக்கத்துக்கு வந்து நம்ம வந்து முழுமைப்படுத்தி எழுதணும். ஓகே, அதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கு முக்கிய எண்ணுருவின் தசம புள்ளிக்கு பின்வரும் குறைந்த இலக்க எண்ணிக்கை 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, எனவே முடிவானது 10.22 ஆக முழுமைப்படுத்தப்படுகிறது. 12.637, 2.42. ஓகே, இதில் வந்து தசம இலக்கத்தை 3, இதில் வந்து தசம இலக்கத்தை 2. ஓகே, நெக்ஸ்ட்டு கழித்தல் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கூட்டல் பார்த்தோம், நெக்ஸ்ட் கழித்தலில் பார்க்கலாம். இரண்டு எந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்கிறோம், கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது, 10.217 கிடைக்குது. ஓகே, கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் வந்து ஒரே ரூல் தான். ஓகே, அதாவது தசம இலக்கங்களோட எண்ணிக்கையை பார்த்து நம்ம வந்து அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய எண்களோட தசம இலக்கங்களோட எண்ணிக்கையை பார்த்து அதில் உள்ள குறைந்த தசம இலக்கங்களோட எண்ணிக்கைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விடையை வந்து முழுமைப்படுத்தணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 12.637 - 2.42. ஸோ இதில் உள்ள தசம இலக்கங்களோட எண்ணிக்கையை எழுதுங்க ஃபஸ்ட்டு. இதில் வந்து 3, இதில் உள்ள தசம இலக்கம் எண்ணிக்கை 1, 2. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து குறைந்த தசம இலக்க எண்ணிக்கை வந்து எத்தனை, 2. ஓகே, ஸோ அப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து நம்ம என்ன செய்யணும், குறைவான தசம இலக்கத்தோட எண்ணிக்கைக்கு தான் முழுமைப்படுத்தணும். அதுதான் வந்து கரெக்டான விடை. ஓகே, நிறைய இலக்கங்கள் வந்திருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்ய, இதில் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரோட குறைவான தசம இலக்கத்தோட எண்ணிக்கைக்கு தான் முழுமைப்படுத்தணும். ஸோ இதில் பாருங்கள், ரெண்டு தசம இலக்க எண்ணிக்கைக்கு முழுமைப்படுத்தணும். ஸோ வந்து தசம இலக்கத்துக்கு அப்புறம் 1, 2. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள முக்கிய 800 அல்லாத இலக்கத்தை பாருங்கள், இது வந்து 7 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 5 விட அதிகமாக இருக்குது, 5 விட அதிகமாக இருந்தேன்னா முந்தின இலக்கத்தோட என்ன செய்யணும், 1 வந்து கூட்டி எழுதணும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், 2 வரும். இதில் வந்து 1 கூட 1 கூட்டினா 2 வரும். ஸோ அப்போ 10.22 இதுதான் இதனோட ஆன்சர். ஓகே, கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கு முக்கிய எண்ணுருவின் தசம புள்ளிக்கு பிறகு குறைந்த இலக்க எண்ணிக்கை 2, எனவே முடிவானது 10.22 ஆக முழுமைப்படுத்தப்படுகிறது. ஓகே, ஸோ அப்போ கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒன் செகண்ட் சொல்கிறேன், ஓகே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, கொடுத்துருக்க எண்களோட தசம இலக்க எண்களின் இலக்க தசம இலக்க எண்களின் இலக்கத்திற்கு வந்து, அதாவது குறைவான இலக்கத்திற்கு வந்து நம்ம வந்து கிடைச்சிருக்கக்கூடிய விடையை வந்து நம்ம வந்து முழுமைப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பெருக்கல் மற்றும் வகுத்தல் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பெருக்கல் மற்றும் வகுத்தல் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது எண்களில் பெருக்கல் அல்லது வகுத்தலின் போது இறுதி முடிவின் முக்கிய நொறுக்கள் அந்த எண்களில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள எண்களின் முக்கிய நெறிவுக்கு முழுமைப்படுத்த வேண்டும். ஓகே, அதாவது நம்ம பெருக்கல் வகுத்தலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த எண்களோட எண்ணிக்கை, ஓகே அங்கே வந்து தசம இலக்கத்தோட எண்ணிக்கை பார்த்தோம் கூடுதல் கழித்தலுக்கு, இங்கே வந்து அந்த எண்களோட எண்ணிக்கையை வந்து பார்க்கணும். ஓகே, அந்த எண்களோட எண்ணிக்கையில் உள்ள, இப்போ வந்து 4 நம்பர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த 4 நம்பரோட எண்களோட எண்ணிக்கை வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த எண்களோட எண்ணிக்கையில் வந்து குறைந்த எண்ணிக்கை
குறைந்த எண்ணிக்கை எடுத்துகிட்டு அந்த குறைந்த எண்ணிக்கையில் தான் என்ன செய்யணும்னா நமக்கு கிடைச்சிருக்க இறுதி முடிவு வந்து முழுமைப்படுத்தணும். ஓகே, குறைந்த எண்ணிக்கையில் உள்ள அந்த எண்ணுக்கு தான் என்ன செய்யணும்னா நமக்கு கிடைச்சிருக்கூடிய ஆன்சர் வந்து முழுமைப்படுத்தணும். ஓகே, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 1.21 × 36.72 இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து பெருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த விடை கிடைச்சிருக்கு. ஓகே, 44.4312 கிடைச்சிருக்கு ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம வந்து முழுமைப்படுத்தி எழுதணும். இவ்வளோ டிஜிட்டில் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ எப்படி வந்து முழுமைப்படுத்தணும்னு சொல்கிறேன், இதில் வந்து இந்த எண்ணோட இலக்கத்தை தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும், சரி கூட்டணும், எண்ணி எழுதணும். ஓகே, கவுண்ட் பண்ணி எழுதணும். 1, 2, 3 1, 2, 3, 4 ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் வந்து குறைவான இலக்கம் வந்து என்னது, குறைவான எண்ணிக்கை வந்து என்னது, இந்த 3. ஸோ இப்போ அந்த 3 எண்ணிக்கைக்கு தான் நம்ம வந்து இந்த 3 இலக்க எண்ணிக்கைக்கு தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா கிடைச்சிருக்கக்கூடிய விடையை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, கவுண்ட் பண்ணி முழுமைப்படுத்தி எழுதணும். ஓகே, இப்போ பாருங்கள் ஆன்சர் எடுத்துக்கோங்க. 1, 2, 3 இந்த 3 இலக்கத்துக்கு முழுமைப்படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய எண்களோட குறைவான எண்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை, 3. ஓகே, ஸோ அதனால் 3க்கு இதில் கிடைச்சிருக்கக்கூடிய விடையை வந்து நம்ம வந்து 3 இலக்கத்துக்கு வந்து முழுமைப்படுத்தி எழுதணும். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ 4வது இலக்கத்தை பாருங்கள். ஸோ 4வது இலக்கத்தில் வந்து 5ஐ விட குறைவான எண் இருக்குது. ஸோ அதனால் முந்தின இலக்கத்தில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 44.4. தட்ஸ் ஆல். ஓகே, இப்படி எழுதிட வேண்டிதான். அளவிடப்பட்ட அளவின் மிக குறைந்த முக்கிய நூறு 3. எனவே முடிவானது 44.4 என்ற 3 முக்கிய எண்ணுருக்களாக முழுமைப்படுத்தப்படுகிறது. ஓகே ஓகே, இப்போ வந்து அதே இது வந்து நம்ம டிவிஷனுக்கு எப்படின்னு பார்ப்போம். அதாவது வகுத்தல், பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி தான். ஓகே, 36.272 / 1.2 இதை வந்து டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது ஆன்சர், 30.6 கிடைக்குதா. ஸோ இதை வந்து எப்படி முழுமைப்படுத்துன்னு பார்க்கணும். இதில் வந்து இந்த எண்களோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4 இதில் வந்து இந்த 1, 2 எண்களோட எண்ணிக்கை. ஓகே ஓகே, ஸோ அப்போ இதில் குறைவான எண்களோட எண்ணிக்கை எத்தனை, 2. ஓகே, ஸோ அப்போ நமக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சரை வந்து 2 இலக்கத்துக்கு வந்து முழுமைப்படுத்தணும். ஓகே, ஸோ அப்போ 1, 2 இந்த 2 இலக்கத்துக்கு தான் நம்ம முழுமைப்படுத்த போகிறோம். 3வது இலக்கத்தை பாருங்கள், 5க்கு மேலே உள்ள நம்பராக இருக்குது. 6 வந்து 5க்கு மேலே உள்ளதுன்னு, ஸோ 5ஐ விட அதிகமான எண்ணாக இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும், அதுக்கு முந்தின இலக்கத்தில் வந்து 1 வந்து கூட்டி எழுதணும். ஸோ அப்போ 1 கூட்டி எழுதுனா என்ன வரும், 0 + 1 கூட்டினா 1. ஸோ 31 இதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகே, அளவிடப்பட்ட அளவின் மிக குறைந்த முக்கிய எண்ணுருவின் மதிப்பு 2. எனவே முடிவானது 31. ஓகே, என்ற 2 முக்கிய எண்ணுருக்களாக முழுமைப்படுத்தப்படுகிறது. ஓகே ஓகே, ஸோ அப்போ கூட்டல் கழித்தல்னா என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய எண்களோட தசம இலக்கத்தில் உள்ள எண்களின் இலக்கத்திற்கு வந்து நம்ம வந்து கிடைச்சிருக்கக்கூடிய, அதாவது குறைந்த தசம இலக்கம் உள்ள எண்களின் இலக்கத்திற்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா அதனோட விடையை வந்து நம்ம வந்து முழுமைப்படுத்தி எழுதணும். ஓகே, தென் பெருக்கல் வகுத்தல்னா என்ன பண்ணோம், அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்களோட குறைந்த எண்ணிக்கையில் உள்ள எண்களின் நல்ல எண்களோட எண்ணிக்கைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விடையை வந்து அந்த குறைந்த எண்ணிக்கையில் உள்ள அந்த குறைந்த எண்ணிக்கையில் உள்ள எண்களின் முக்கிய எண்ணிற்கு வந்து அதை வந்து விடையை வந்து நம்ம வந்து முழுமைப்படுத்தி எழுதணும். ஓகே ஓகே, இதோட வந்து 1.73 முடியுது. தேங்க்யூ.